பொதுக்காலம் 26 புதன்கிழமை. நெகேமியா நூலிலிருந்து வாசகம். 2:1-8 முறிய உள்ள இறைவார்த்தைகள். மன்னர் அர்த்தசஸ்தாவின் 20 ஆட்சி ஆண்டில் நீசான் மாதத்தில் அவரது முன்னிலையில் திராட்சை ரசம் வைக்கப்பட்டிருந்தது. நெகேமியாவாகிய நான் திராட்சை ரசத்தை எடுத்து மன்னருக்கு கொடுத்தேன். அப்பொழுது அவர் முன்னிலையில் நான் துயருற்றவனாயிருந்தேன். மன்னர் என்னை பார்த்து, ஏன் உன் முகம் வாடியுள்ளது? நீ நோயுற்றவனாக தெரியவில்லையே. இது மனவேதனையை அன்றி வேறொன்றுமில்லை என்றார். நானோ மிகவும் அஞ்சினேன். நான் மன்னரை நோக்கி, மன்னரே, நீர் நீண்டூடி வாழ்க. என் மூதாதையரின் கல்லறைகள் இருக்கும் நகர் பால் பட்டு கிடக்கும்போது, அதன் வாயில்கள் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கும் போது என் முகம் எப்படி வாடாமல் இருக்கும் என்றேன். அதற்கு மன்னர் என்னை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்றார். அப்பொழுது நான் விண்ணக கடவுளிடம் வேண்டினேன். நான் மன்னரை பார்த்து, நீர் மனம் வைத்தால், உமது பார்வையில் தயவு கிடைத்தால், என் மூதாதையரின் கல்லறைகளை கொண்டுள்ள யூதாவின் நகரை கட்டியெழுப்ப என்னை அனுப்பும் என்று கூறினேன். அப்பொழுது மன்னரும் அவர் அருகில் அமர்ந்திருந்த அரசியும் என்னை பார்த்து, உன் பயணத்திற்கு எத்தனை நாட்கள் ஆகும்? எப்பொழுது நீ திரும்பி வருவாய் என்று கேட்டனர். மன்னர் என்னை அனுப்ப விரும்பியதால் திரும்பி வரும் காலத்தை அவரிடம் குறிப்பிட்டேன். மீண்டும் மன்னரை பார்த்து, உமக்கு மனமிருந்தால் நான் யூதாவை அடையும் வரை யூப்ரட்டிஸின் அக்கறை பகுதியில் உள்ள ஆளுநர்கள் எனக்கு வழிவிட வேண்டுமென மடல்கள் கொடுத்தருளும். கோவிலின் கொத்தள கதவுகளுக்கும் நகர்மதிலின் கதவுகளுக்கும் நான் தங்கவிருக்கும் வீட்டின் கதவுகளுக்கும் குறுக்கு சட்டங்கள் அமைக்க தேவையான மரங்களை எனக்கு கொடுக்கும்படி மன்னரின் காடுகளுக்கு காவலரான ஆசாப்புக்கு மடல் கொடுத்தருளும் என்றேன். கடவுளின் அருட்கரம் என்னோடு இருந்ததால் மன்னரும் அவ்வாறே கொடுத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். 9 57 தொடங்கி 62 முடிய. அக்காலத்தில் இயேசு சீடர்களோடு வழி நடந்த போது ஒருவர் அவரை நோக்கி, நீர் எங்கே சென்றாலும் நானும் உம்மை பின்பற்றுவேன் என்றார். இயேசு அவரிடம், நரிகளுக்கு பதுங்குகுழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்கவும் கூட இடமில்லை என்றார். இயேசு மற்றொருவரை நோக்கி, என்னை பின்பற்றி வாரும் என்றார். அவர், முதலில் நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை பார்த்து, இறந்தோரை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள், நீர் போய் இறை ஆட்சியை பற்றி அறிவியும் என்றார். ஐயா, உம்மை பின்பற்றுவேன், ஆயினும் முதலில் நான் போய் என் வீட்டில் உள்ளவர்களிடம் விடை பெற்று வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை நோக்கி, கலப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்ப்பவர் எவரும் இறை ஆட்சிக்கு உட்பட தகுதி உள்ளவர் அல்ல என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, தன் தேடலையும் ஆவலையும் சரியான திசையில் வைத்துக் கொள்ளுகின்ற மனிதரை கடவுளை முன்னின்று வழிநடத்தி செல்கிறார் என்ற செய்தியை இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்கின்றோம். அர்த்தசஸ்தா என்ற பாரசீக அரசனின் அரண்மனையில் அரச குடும்பத்தாருக்கு பானம் பரிமாறுகின்ற வேலையை செய்தவர் யூதா நாட்டைச் சேர்ந்த நெகேமியா. பாரசீக நாட்டில் அடிமையாக இருந்த அவருக்கு இவ்வேலை கொடுக்கப்பட்டிருந்தது. நெகேமியாவின் உடல் பாரசீகத்தில் இருந்தாலும் அவரது உள்ளமோ தனது சொந்த நாடான யூதாவிலும், அங்கு பாபிலோனியர்களால் சீரழிக்கப்பட்ட எருசலேம் ஆலயத்திலும் இருந்தது. யாவையின் இருப்பிடமான எருசலேம் ஆலயத்தை எப்படியாவது புதுப்பித்துவிட வேண்டும் என்ற வேட்கையும் ஆசையும் அவரிடம் இருந்தது.
இப்படிப்பட்ட தனது ஆசையை மன்னர் அர்த்தசஸ்தாவிடம் வெளிப்படுத்திய போது அவர் மனமுவந்து அனுமதி கொடுத்ததையும் அதற்கான பொருளுதவியையும் நெகேமியாவின் வேண்டுகோளின் பேரில் அவர் வழங்கியதையும் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்கின்றோம். சாதாரண பானம் பரிமாறுவோனாகிய தனக்கு இவ்வளவு பெரிய அனுமதி கிடைத்தது கடவுளின் அருட்கரம் தன்னோடு இருந்த காரணத்தாலேயே என்கிற செய்தியை நெகேமியா குறிப்பிடுகின்றார். இதற்கு மாறாக தேடல்களையும் ஆசைகளையும் தவறான திசையில் வைத்துக் கொள்ளுகிற பொழுது அவர்களை கடவுள் தடுக்க முயற்சிக்கிறார் என்கிற செய்தியை இன்றைய நற்செய்தி நமக்கு வெளிப்படுத்துகிறது. தன்னை பின்பற்ற விரும்பிய முதல் நபருக்கும் மூன்றாம் நபருக்கும் இயேசு சாதகமான பதிலை கொடுக்காததை நாம் பார்க்கின்றோம். இவர்களின் தேடல் என்னவாக இருந்தது என்பது குறித்த தெளிவான குறிப்பு நற்செய்தியில் இல்லை என்றாலும் இயேசுவின் பதில்களிலிருந்து இவர்களின் தேடல் சரியானதாக இல்லை என்பதை நம்மால் உணர முடிகின்றது. நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்ற இயேசுவின் பதிலிலிருந்து அவரை பின்பற்ற விரும்பிய முதல் நபர் ஒரு வசதியான வாழ்வுக்கு ஆசைப்பட்டே அவரை பின்பற்றியிருக்கிறார் என்பது, பின்பற்ற முயற்சி செய்தார் என்பது தெளிவு. கலப்பையில் கை வைத்தபின் திரும்பி பார்ப்பவர் எவரும் இறையாட்சிக்கு உட்பட தகுதியுள்ளவர் அல்ல என்ற இயேசுவின் பதிலிலிருந்து மூன்றாவது நபரின் தேடல் சரியான திசையில் இருந்தாலும் அதில் உறுதியில்லை என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. அன்புக்குரியவர்களே, வாழ்வின் முழுமையை கண்டுகொள்வதற்கான வழி நம் தேடலை சரியான திசையில் வைத்துக் கொள்வதும் அந்த முயற்சியில் உறுதியோடு இருப்பதுமாகும். நெகேமியாவிடம் இவ்விரு பண்புகளும் விளங்கின. தன் கடவுளின் ஆலயத்தை சீரமைக்க வேண்டும் என்ற தேடல் இருந்தது. அடுத்ததாக அத்தேடலில் உறுதியாக இருந்ததன் காரணமாக குரு எஸ்ராவுடன் இணைந்து எருசலேம் ஆலயத்தை சீரமைக்கும் பணியை வெற்றிகரமாக செய்து முடித்தார். இன்றைய உலகின் பிரச்சனை என்னவென்றால் சரியான தேடல் உள்ள பல மனிதர்களிடம் மன உறுதி இருப்பதில்லை, எனவே நல்லவற்றை தொடர்ந்து செய்வதில்லை. தவறான தேடல் உள்ள மனிதர்களிடமோ அளவுக்கு அதிகமாகவே மன உறுதி உள்ளது, எனவே தீயவற்றை துணிந்து செய்கின்றனர். நாம் சரியான திசையில் நம் தேடலை வைத்து கொண்டு அதில் உறுதியோடு செயல்பட்டால் நமக்கு உதவி செய்வதற்காக கடவுளே காத்து கொண்டிருக்கின்றார் என்கிற செய்தியை இன்றைய நாளில் நாம் பெற்றுச் செல்ல அழைக்கப்படுகின்றோம். ஜபம். இறைவா, சரியான தேடலையும் உறுதியான மனநிலையையும் எமக்கு தாரும். ஆமேன்.